ஹாய் கைஸ், வெல்கம் டு ஏடி சமையல். ஏடி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ். இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்து வானலியில் ஜஸ்ட்டு வறுத்தரலாம். நீங்கள் இடியாப்ப மாவு, கொலக்கட்டை மாவு எது வேண்டாலும் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பக்கம் இருக்கட்டும். சின்ன வெங்காயம் ஒரு 4-5, பூண்டு 4 பல், சீரகம் 1/4 டேபிள்ஸ்பூன். நம்ம மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்தி, அதாவது நான் 1 டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன், நீங்கள் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தி நல்லா கொதிக்க விடலாம். உப்பு 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்திடலாம். ஆயில் 2 ட்ராப்ஸ் விட்டுறலாம். இப்போது வெங்காயம் அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்திடலாம். சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் கொதிச்சாச்சு, இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ வறுத்து வச்ச பச்சரிசி மாவை கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா கலக்கிடலாம். நல்லா கலக்கியாச்சு. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிடலாம். கைப்பதிகிற அளவுக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசையணும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போது சப்பாத்தி கல்லில் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நாம் 2 பிரித்து சப்பாத்தி ஆட்டை நல்லா தேய்ச்சிடலாம். தேய்ச்சி உங்களுக்கு பிடிச்ச வடிவத்தில் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து முக்கோண வடிவத்தில் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வானலியில் தேவையான அளவு ஆயில் சேர்த்தி நம்ம கட் பண்ணி வச்ச இந்த துண்டுகளை ஒவ்வொன்றா நாம் பொறிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும், நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்குது. 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க. 1 டேபிள்ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்திக்கலாம். 2 ஒன்றா மிக்ஸ் பண்ணி பொறிச்சு வச்ச அந்த ஸ்நாக்ஸ் கூட நல்லா கலந்துருங்க. ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சது, ரொம்ப ஈஸியானது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செய்யுங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு. ஏடி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.